இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் உற்பத்தி உலகளவில் போட்டியிடக்கூடியதாக இருக்கும் வகையில் கடினமாக உழைக்க வேண்டியது அவசியம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் குறித்த இணையவழி கருத்தரங்கில் உரையாற்றிய பிரதமர், கடந்த 7 ஆண்டுகளில் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் திட்டத்தை ஊக்குவிக்க பல்வேறு நடவடிக்கைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். உற்பத்தி செலவு, தரம் மற்றும் பொருட்களின் பயன்பாட்டு திறன் போன்றவை உலக அளவில் முத்திரை பதிப்பதாக இருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். உற்பத்தி என்பது பொருளாதாரத்தின் அனைத்து அம்சங்களையும் மாற்றி அமைப்பதோடு புதிய சூழலையும் உருவாக்குவதாக அவர் கூறினார். உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்த நாடுகள் வளர்ச்சி வேகத்தில் முன்னிலை பெற்றிருப்பதற்கு உலகம் முழுவதும் பல்வேறு உதாரணம் உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். அதே அணுகுமுறையை பின்பற்றி பணியாற்றத்தான் இந்தியாவும் விரும்புவதாக அவர் தெரிவித்தார். हमारी सोच है मिनिमम गवर्नमेंट मैक्सिमम गवर्नेंस. हमारी अपेक्षा है जीरो इफेक्ट जीरो डिफेक्ट. भारत की कंपनियां और भारत में की जा रही मैन्युफैक्चरिंग को ग्लोबली कॉम्पिटिटिव बनाने के लिए हमें दिन रात एक करना होगा. हमारी प्रोडक्शन कॉस्ट, प्रोडक्ट्स की क्वालिटी और एफिशिएंसी ग्लोबल मार्केट में अपनी पहचान बनाए, इसके लिए हमें जुटकर काम करना होगा. குறைந்தபட்ச அரசு அதிகபட்ச ஆளுகை என்பதே தற்போதைய அரசின் குறிக்கோள் என்றும் பிரதமர் கூறினார். இதற்காகத்தான் பல்வேறு துறைகளிலும் தொடர்ச்சியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தாா்.